ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. ஸோ மார்க்கெட் இந்த மந்த் வந்து ஃபென்டாஸ்டிக் ரிகவரி ஃப்ரம் த லோயர் எண்ட், 15,652 to 17,560. கிட்டத்தட்ட 1,900 points வந்து கெயின் ஆகிருக்கு இந்த மந்த்து மட்டும். லோயஸ்ட் பாயிண்ட்லேருந்து பர்சன்டேஜ் வைஸாக பார்த்தீங்கன்னா 11% இந்த மந்த்து மட்டும் ஏறி முடிஞ்சிருக்குங்க. ஃபென்டாஸ்டிக் க்ளோசிங். ஸோ இந்த மந்த்தோட க்ளோசிங் அப்படின்றது வந்து இந்த மந்த்து மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் அந்த டிப்பில் 15,650 அப்படின்ற டிப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5-10% ஈஸியாக ப்ராஃபிட் வந்து இன்வெஸ்ட் பண்ணல இந்த மந்த்து மட்டுமே கிடச்சிருக்கும். சரி, இந்த கெயினை வந்து எப்படி பார்க்கலாம், ஒரு சின்ன லாஜிக் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது அந்த 2020க்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய லெவலில் பூம் ஆச்சுல, 7,500 ஒரு பெரிய ரேலி. அந்த ரேலியில் 10% ஏறினது பார்த்திங்கன்னா வெறும் 3 தான். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட பெரிய லெவலில் கிராஷ் ஆன மந்த்து மார்ச் 2020க்கு அப்புறம் பாட்டம் அவுட் ஆன உடனே ஏப்ரல் மந்த் வந்து கிட்டத்தட்ட 21% ரிக்கவரி ஆச்சு ஒரே மாதத்தில். ஏப்ரல் மந்த்து, அதாவது ஏப்ரல் 2020. அதுக்கப்புறம் ஹையஸ்ட் எவர் ரிக்கவரின்னு பார்த்தீங்கன்னா 11வது மாதம். ஸோ நவம்பர் 2020 வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் எவர் ரிக்கவரி. ஸோ அதில் 10% ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் அதிகப்படியாக ஏறின மந்த்து 10%க்கு மேலே, ஈவன் 11%க்கு மேலே ஹையஸ்ட்டாக ஏறி முடிஞ்சிருக்கு இந்த மந்த்து. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவோட அந்த டிப்புக்கு அப்புறம் அந்த ரிக்கவரிக்கு அப்புறம் ஹையஸ்ட் எவர் கரெக்ஷன்லேருந்து ரிக்கவரி ஆனது இது மட்டும்தான். ஸோ இது ஃபென்டாஸ்டிக் ஒரு என்ன சொல்கிறது கெயினாக பார்க்கலாம். ஸோ இது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட பார்க்கலாம். மந்த்லி க்ளோசிங் ரொம்ப அருமையாக இருக்குது. லோயர் எண்ட்லேருந்து நல்லா க்ளோசிங் வச்சு டாப்பில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க. கடந்த 18,600 மேலே மார்க்கெட் வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து ரீட்டைன் ஆகும் போது அங்கே வந்து தடுமாறிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 5 மாதமாக ஒரு தடவை கூட வந்து ஒரு கான்ஃபிடென்ஸான ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து மந்த்லியில் ப்ரிண்ட்டே ஆகலை. இந்த மந்த் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸாக ப்ரிண்ட் ஆகிருக்கு அப்படின்றது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்ல ஒரு அப்கமிங் மந்த்து வந்து இந்த புல்லிஷ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிற மாதிரி தான் தெரியுது. பட் நான் எதிர்பார்த்தது 17,800 மேலே க்ளோசிங் எதிர்பார்த்தேன், பட் கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த மொமெண்டம் அப்படின்றது வந்து பெரிய லெவலில் இன்றைக்கி பெரிய லெவலில் செல்லிங்காக வரலை பார்த்துப்பீங்க. அதாவது தேர்ஸ்டேக்கு எக்ஸ்பைரி டேக்கே உரிய ஒரு வால்டாலிட்டியோடு முடிஞ்சிருக்கு. ஒரு மைல்டாக ஒரு அந்த 17,500 கிட்ட 464 அப்படின்ற ரேஞ்சில் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் வந்து எந்த ஒரு தாக்கத்தையோ மந்த்லி கெயின் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வரலை. அது வரைக்கும் சந்தோஷம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அதாவது வீக்லி ட்ரெண்ட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ரேஞ்ச் போன் மார்க்கெட்டில் மார்க்கெட் போயிட்டுருக்குன்னு சொன்னேன். இந்த ரேலி வந்து 18,100 வரைக்கும் மார்க்கெட் வந்து தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வீக்லியில் ஃபார்ம் ஆயிருக்கு. வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. மேபி நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இது வந்து இப்படி பவுன்ஸ் ஆகும். இதோட ரேலி வந்து பார்த்திங்கன்னா 18,200 தான் டார்கெட்டு. இந்த நெக்லைன் உடச்சதுன்னா சொல்கிறேன், இந்த 17,560 அப்படின்ற ரேஞ்சை வந்து அடுத்த வாரம் உடச்சதுன்னா ஒரு பெரிய மூவ் வந்து எதிர்பார்க்கலாம் வித் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல 16,850 வரைக்கும் வந்துட்டு கூட பவுன்ஸ் ஆனாலும் அது வந்து இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த ரேலி வந்து நாளைக்கு இப்போ வந்து அடுத்த வாரம் பேரேஷில் வந்தாலும் கூட பேனிக் ஆக வேண்டாம். 16,850 கீழே ஓப்பன் க்ளோஸ் வீக்லியில் வந்தால் மட்டும்தான் நம்ம செல்லிங்கை வந்து எதிர்பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு அந்த பிரச்சனைலாம் விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் வந்து இப்போதைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது. மந்த்லியோட கெயினிங் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. இது வந்து ஹையஸ்ட் எவர் கெயின் ஆஃப்டர் கொரோனாவோட அந்த ஷார்ட் கவரிங்கில் வந்ததுக்கப்புறம் 2 அப்புறம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ரிலையபிளான ஒரு மூவ் வந்து அப்கமிங் மந்தில் கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம் இது எப்படி நடக்க போகுது. அதுக்காக வந்து நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஸ்டாப் பண்ணிடுவேன். என்ன ப்ரோ 18,100 to 200 போயிட்டு திரும்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம், பயப்படாதீங்க. நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து பை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. அது வந்து ஒரு ஒரு டிப்லேயும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நல்ல நல்ல ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் தான் பிரேக் அவுட்டு அதெல்லாம் பார்க்கணும். மற்றபடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது எவ்ரி டிப்பு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஓகே, ஸோ நாளையோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டெய்லி சார்ட்டில் கன்வெர்ட் பண்ணுறேன். ஒரு டோஜ் ஒரு இண்டிசிஸ் இவ்வளோ தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்திருக்கு, குட்டியாக கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்திருக்கு. இது வந்து ரெண்டு விதமாக ட்ராக் பண்ணலாம்.
டெய்லி சார்ட்டில் அந்த நிஃப்டி ட்ரெண்டை மானிட்டர் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு புது டைமென்ஷனில் ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன் ரேஞ்சு. இது வந்து இப்போ இருக்க ஃபோர்காஸ்ட், நான் இன்றைக்கி தான் ஃபைன் பண்ணது. ஸோ அந்த மொமெண்டம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறத பொறுத்து பார்க்கும்போது இது லுக் லைக்கே ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கன்சால்டேஷன் வந்துருக்கு இல்லையா, 4 நாள் கன்சால்டேஷன் அப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 7 நாள் கன்சால்டேஷன், அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டு. ஸோ இந்த ரேஞ்சிலே ட்ராவல் ஆகுது. இந்த ரேஞ்சில் ட்ராவல் ஆகும்போது இந்த சப்போர்ட் வந்து இப்படி கூட எடுக்கலாம், 17,300 ஐ திங்க் 350 அப்படி கூட வந்து கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். பட் இப்போதைக்கு நல்லா இருக்குனால புல்லிஷ்லேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த ஸ்பேஸ் வந்து 18,100 ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ் இருக்கும் வித் கன்ஃபர்மேஷன் ஆஃப் இன்வெர்டர் ஹெட்ஷோல்டர் பேட்டர்ன் ஃப்ரம் வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ 16,850 கீழே வராத வரைக்கும் நம்ம செல்லிங்கை பற்றி யோசிக்கவே தேவையில்லை. இந்த இடத்துல வந்து நல்லா குவாலிட்டியான ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்றது என்னோடய அபிப்பிராயம். ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை வந்து ஃப்ரைடே, ஸோ வீக்லி க்ளோசிங் வரப்போகுது. மேபி இந்த மொமெண்டம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது புல்லிஷ்க்கு தான் ஃபேவராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸ் கன்சர்கேட்டிவ் கேப் அப், 16,850 கிட்டத்தட்ட 17,000 கிட்டத்தட்ட அப்படியே வேக வேகமாக மூவ் ஆகி ஒரு 600 பாயிண்ட் வந்து வித்தின 3 செஷனில் மூவ் ஆயிருக்கு. வித் இன்றைக்கி வந்து சின்ன பேரேஷ் வந்திருக்கு. ஸோ கேப் அப் கான்சர்கேட்டிவ் 3 டேஸ் கேப் அப் தென் செல்லிங் கன்சிடர் அஸ் எ ரீட்ரேஸ்மெண்ட், புல்லிஷ் ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ மேலே போக தான் வாய்ப்பு இருக்கும். இன்ட்ராடே ஹையை நாளைக்கு உடைக்கதான் பாருங்கள். 17,500 மேலே திருப்பியும் ஓப்பனிங் கிடச்சுன்னா புல்லிஷில் தான் போகும். ஸோ இதுதான் திங்ஸு. செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் 16,850 கீழே வராத வரைக்கும் மார்க்கெட் வந்து செல்லிங்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் பெரிய லெவலில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காத ஒரே செக்டர் நிஃப்டி பேங்க் தான். அந்த நிஃப்டி பேங்க்கும் ஒரு பெரிய சப்போர்ட் வந்து ப்ரைமரி ட்ரெண்டோட சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ நிஃப்டி பேங்க்கும் இதுக்கப்புறம் வந்து கீழே வரலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆல்ரெடி நல்ல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருச்சு. ஸோ எந்த நாள் வேணாலும் இந்தமாரி ஒரு பெரிய லெவலில் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகலாம். பட் இட் வில் டேக் டைம், செக்டரல் இண்டஸ்ட்ரீஸ் இல்லையா, ஏன்னா அந்த ஃபண்டமெண்டல் மட்டும்தான் அதை ட்ரைவ் பண்ணும். பட் அதுதான் டெக்னிக்கலும் பெரிய லெவலில் அது ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போதைக்கு அந்த ட்ரெண்டில் இப்போ பாருங்கள், இது வந்து டவுன் ட்ரெண்ட் சேனல்னு சொல்லலாம். நிஃப்டியில் தான், நிஃப்டி பேங்க்கில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்விங், செகண்ட் ஸ்விங், தேர்ட் ஸ்விங் மூவ் ஆகிட்டுருக்கு. இந்த தேர்ட் ஸ்விங் புல்லிஷில் இது வரைக்கும் நல்லாவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மேபி 37,700 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஓகே, இந்த ஸ்விங்கு சொல்கிறேன், அந்த பெரிய லோயிலேருந்து போயிட்டுருக்குல்ல இந்த ஸ்விங். எப்படி நிஃப்டிக்கு 18,100 பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 37,700 அப்படின்றது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ டெய்லி சார்ட்டை கன்வெர்ட் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக மொமெண்டம் ஸ்லோ டவுன், ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லாமல் மூவ் ஆகுது, நல்லாவே தெரியுது. ஸோ லாஸ்ட் 3 டேஸாக கான்சிக்யூட்டிவ் கேப் அப் பண்ணாலும் அந்த மொமெண்டம் வந்து ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் செல்லிங் வந்துட்டு கூட மேலே போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஸோ எனிவே இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் இன்றைக்கி ஹிட் ஆகிடுச்சு, எதிர்பார்த்த ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு 36,000 அப்படின்ற இன்றைக்கி க்ளோசிங் வந்து 35,600 இன்றைக்கி ஹை வந்து பார்த்திங்கன்னா 36,600 வரைக்கும் போயிட்டு இறங்கியிருக்கு. நாளைக்கு 36,600 மேலே ஓப்பனிங் கிடச்சதுன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல மூவ் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் தொட்டதுனால கொஞ்சம் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த கேப் ஃபில்லிங்லாம் இந்த ரேஞ்சில் கொஞ்சம் சைட்வைஸ் மொமெண்டம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நாளைக்கு இந்த கெயின் வந்து தக்க வைக்க போகிறாங்களான்னு பார்க்கணும். பட் மந்த்லியை பொறுத்த வரைக்கும் நல்லா வச்சுருக்கனால ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரெடி பண்ணிட்டுருக்கவங்க நிறைய ஸ்டாக்ஸை நான் நிறைய கொடுத்துருக்கேன். ரிலையன்ஸ் ஆல் டைம் ஹை கிட்ட போயிடுச்சு. ஸோ கொஞ்சம் செல்லிங் லைஃப் டைம் ஹையில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கொஞ்சம் லார்ஜ் கேப்லாம் ஹெவி வெயிட்டேஜில் இன்ஃபோசிஸும் லைஃப் டைம் ஹைட்ட இருக்குது. ஸோ ஹெவி வெயிட்ஸ்லாம் கொஞ்சம் லைஃப் டைம் ஹையில் இருக்கனால கொஞ்சம் செல்லிங் வரும். பட் அது வந்து பெரிய லெவலில் உங்களை பயம்புத்துற மாதிரிலாம் இருக்காது. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 35,500 கீழே ட்ரேட் ஆகாத வரைக்கும் செல்லிங் வராது. இந்த ரேஞ்சில் போச்சுனா சைட்வேஸ் தான் போகும். பட் மொமெண்டம் ஸ்லோ டவுன் கம்ப்ளீட்டாக தெரியுது, அது ஒரு நல்ல விஷயந்தான். மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆயிருக்குன்றது நல்ல விஷயந்தான். பேங்க் நிஃப்டி நாளைக்கு 36,600 மேலே ட்ரேட் ஆச்சுன்னா நல்ல ஒரு மூவ் வந்து எதிர்பார்க்கணும். இந்த லீவ் வந்து பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஹாலிடே தான் நாளைக்கு, April 1st. ஸோ பேங்கிங் அந்த செட்டில்மெண்ட் கிளியரன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபினான்ஷியர் மாறதுனால பண்ணிகிட்ருப்பாங்க. ட்ரேடிங் நடக்கும். ஓகே, அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பாருங்கள் April 1, 2022 அப்டேட் ஆகிடுச்சு பாருங்கள் நெக்ஸ்ட் ட்ரேடிங் டேட். ஸோ டோன்ட் வரி, நாளைக்கு ட்ரேடிங் நடக்கும். செட்டில்மெண்ட் மட்டும் T+ ஏப்ரல் மந்த் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன். April 2nd ஸ்டார்ட் ஆகுது. கீழே வந்து நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க, மெயில் பண்ணியிருந்தீங்க. கீழே வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குது, நீங்கள் அந்த ஷெடியூல் செக் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஃபர்தராக ஏதாவது ஸ்கொரி ஏதாவது இருக்குன்னா அந்த ஷெடியூல் ரிலேட்டடாக எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ நீங்கள் மெயில் கூட காண்டாக்ட் பண்ணலாம். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.